நம்ம லெமாங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி லெமாங் வந்துட்டு நீங்கள் அந்த பேம்பூவில் செய்கிறதான் ஒரிஜினல் அண்ட் கிளாசிக்காக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இப்போது வேறு மாதிரி ஸ்டைலில் லெமாங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்றைக்குள்ளே இந்த லெமாங் வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த இட்லி பானையில் தான் நான் குக்கூஸ் பண்ண போகிறேன், ஸ்டீம் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த லெமாங் வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெராஸ் பூலுட்டை நம்ம அடுப்பில் வச்சு சந்தான் கூட ஒரு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி இங்கே ஒரு 2 cups இது 2 cups பெராஸ் பூலுட் ஒரு 3 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு பேன் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த பெராஸ் பூலுட்டை நம்ம ஹாஃப் குக் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு 1 tumbler மாதிரி நம்ம சந்தான் ஊற்றிக்கலாம். எக்ஸாக்ட்லி எவ்வளோ சந்தான் வந்ததுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். முதல் இதை ஊற்றிக்கலாம். இந்த பெராஸ் பூலுட்டுக்கு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த பெராஸ் பூலுட்டை இதில் போடுறதுக்கு முன்னுக்கு இந்த சந்தானை நம்ம லைட்டாக கொஞ்சம் சூடாக்கிக்கலாம். கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டாக சூடாக தான் ஆக்குறேன். இது கூடவே இந்த டவுன் பண்டானும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1 minute 1.5 minutes மாதிரி. இதில் லைட்டாக இப்போ புகை வருது பாருங்கள், பண்டான்னு வாசம் அடிக்குது. இந்த சந்தான் இப்போ லேசாக சூடாயிருச்சு. நம்ம இதில் அந்த பெராஸ் பூலுட்டை இப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பெராஸ் பூலுட்டும் அந்த சந்தானும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பெராஸ் பூலுட் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஹாஃப் குக் வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். இந்த சந்தான்லாம் கொஞ்சம் கரிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே இது ஹாஃப் குக் ஆயிரும். இடையில கிண்டி கிண்டி விடணும். ஃப்ளேம் வந்து நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த கோகோனட் மில்க் வந்து சந்தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் புழிஞ்சி எடுத்து வச்சது. இது நீங்கள் வேணும்னா அந்த பாக்ஸில் உள்ளது கூட பாய்ச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த புளுட் அரிசி ஒரு ஹாஃப் குக் ஆச்சு. நம்ம சோறு வெறையாக ஆக்கணுன்னா, தண்ணி குறைவாக சோறு வெறையாக ஆக்கணுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ இது. அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுறதுனால இது இவ்வளோ தூரம் வந்தால் போதும். ஜஸ்ட் மேக் ஷுர் இந்த சந்தான்லாம் ட்ரை ஆகிருக்கணும். இப்போ ஒரு ராஃப்லி 5 to 7 minutes ஆகுனுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு. ஸோ இது இப்போ நம்ம அடுப்பு அடிச்சுட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். இங்கே நான் கொஞ்சம் வாழை இலை எடுத்திருக்கேன். இந்த வாழை இலையை நான் நெருப்பில் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு என்னோடய லெப்பட் பிசாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த மாதிரி சைஸில் வெட்டி இதை இந்த மாதிரி சாஃப்டன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை இந்த இட்லி பானையில் நம்ம இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பூலுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
வேலையில் வச்சுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குண்டாக வேணும்னா நிறைய வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளாட்டாக வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இலைய இப்போ மூடிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அந்த இட்லி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொன்னே செஞ்சு காட்டுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அந்த இட்லியோட ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இட்லி தட்டில் இப்போ இந்த புல்லட் அரிசி போட்டு ஸ்டீம் பண்ண ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். லெமாங் இப்போ வெந்திருக்கோம், ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா ஆறட்டும், ஆறிட்டோன்னே எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாம். இப்போ இந்த லெமாங் சர்வ் பண்ணலாம். இட்லி மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த லெமாங் சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு கோழி சம்பா செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் இட்லி பானையில் இந்த லெமாங் நான் செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது இது, சாஃப்டாக. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.